செகண்ட் கொஸ்டின் லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ நான் பார்த்துருக்கிறது 12th ஜெனரல் மேத்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈவனா ஆடா அப்படின்னு பார்த்துட்டு இது நமக்கு என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிசி ஈவன் ஆர் ஆட். கொஸ்டின் வந்து இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் டி தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பேரில் எஃப் ஆஃப் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். எஃப் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா, இல்லாட்டி இந்த சைன் தீட்டா ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். அப்போ நம்ம என்ன கண்டிஷன், என்ன ஃபஸ்ட்டு ஈவனாக ஆடான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே என்னென்னு போடணும், புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. பட் ஸ்கொயருக்குள்ள வரப்போ அது என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும் இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா கொடுத்தேன். அப்போ எஃப் ஆஃப் தீட்டாவும் எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. ஸோ இட் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஸோ இட் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் இரட்டை சார்பு. எஃப் என்பது இரட்டை சார்பு. இந்த மாதிரி இரட்டை சார்புன்னு சொல்லிட்டோம். உடனே நமக்கு என்ன தெரியும், பை ப்ராப்பர்ட்டி யூ கேன் ரைட் திஸ் ஆல்சோ, மைனஸ் ஏ டு ஸோ பை ப்ராப்பர்ட்டி இன்டர்வல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இன்ட்டு ஜீரோ டு ஏ எஃப் டிஎக்ஸ். நிச்சயமாக ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் என்ன ஆகும், மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இது என்ன மாதிரி இருக்கு, ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த லிமிட்டை தான் நீ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மைனஸ் ஃபைவ் பை டூங்கிறது என்ன மாறிடுச்சு, ஜீரோன்னு மாறிடுச்சு. இந்த ஃபைவ் பை டூ ஆஸ் யூஸ்வல் இருக்கு, முன்னாடி என்னென்னு வந்துருந்தோம் ட்வைஸ்னு வந்துருந்தோம். ஸோ இந்த சேஞ்சஸ் பார்க்கணும், இந்த ட்வைஸு இது என்ன ஆயிரும், ஜீரோ. இதெல்லாம் அப்படியே ஏக்கு ஏ நேரம் இருக்கு, தென் சைன் ஸ்கொயர் தீட்டா தென் டி தீட்டா. ஸோ ட்வைஸ் இன்ட்டு இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, ஸ்கொயர் ஃபார்ம் வருது அப்படின்னா நம்ம அதை மாற்றணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்ம்னா ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா பை டூ, இதெல்லாமே நல்லா பைடாட் பண்ணிக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா பை டூ, காஸ் ஸ்கொயர் தீட்டானா இந்த மைனஸ் மேலே ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல இன்டகிரல் ஜீரோ டு ஃபைவ் பை டூ, இந்த இடத்துல டி தீட்டா. ஸோ ட்வை டென்ட்டு இது இந்த டூ வெளியில் எடுத்துரு, அப்போ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ ஜீரோ டு ஃபைவ் பை டூ ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா தென் டி தீட்டா. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா. அப்போ இன்டகிரேட் பண்ணுறப்போ ஒன்னோட இன்டகிரேஷன் என்ன, தீட்டா. ஸோ இட் இஸ் தீட்டா பிகாஸ் இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் எக்ஸு, இங்கே எக்ஸுக்கு மேலே இந்த இடத்துல தீட்டா, தென் மைனஸ் காஸ் டூ தீட்டா என்னாகும், சைன் டூ தீட்டா பை டூ. எப்போவுமே இந்த டூ தீட்டாவை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டூ இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லி வரும், அது இங்கே பை டூ. இங்கே என்ன வரும், ஜீரோ டு ஃபைவ் பை டூ. நம்ம அப்ளை த லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ தீட்டா ரொம்ப கவனமாக போடணும், இது தீட்டா ஆயிடுச்சு இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், சைன் டூ தீட்டா பை டூ. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்ன, ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் டூ ஃபைவ் பை டூ, தீட்டா இருக்குது ஃபைவ் பை டூ, அது இல்லாமல் ஒரு டூ. இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன ஒரு ஜீரோ மைனஸ் இது டோட்டலாக அப்படியே சைன் ஜீரோன்னு எடுத்துக்கலாம், சைன் ஜீரோ இஸ் ஜீரோ, அப்போ இதுவும் ஜீரோ. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் நமக்கு ஜீரோ அப்படின்னு ஆயிடும். ஸோ இங்கே ஃபைவ் பை டூ, இந்த டூ டூ என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும் இல்லையா.
இது வந்து ஓவர் பை டூ ஆங்கிள் வரக்கூடியதுல ஓவர் பை டூ சைன் பை மைனஸ் சைன் பை இங்க பை டூ பை பை டூ. சப்போஸ் சைன் பையோட வேல்யூ டைரக்டா தெரியலன்னு வை, நம்ம இந்த இடத்துல தனியா போட்டு போடலாம். சைன் பையை எப்படி எழுதலாம், பை பை டூ பிளஸ் பை பை டூ இல்லாட்டி இப்படி நைன்டி நைன்டின் ஒன்று இருக்குது. பட் சைன் பை நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்கணும். சைன் ஆஃப் நைன்டி பிளஸ் தீட்டா என்ன மைனஸ் காஸ் தீட்டா. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட் நைன்டி பிளஸ் அப்படிங்கிறப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து சைன் வந்து பாசிட்டிவ், ஆல் சில்வர் டீ கப்ஸ் இல்லையா, ஸோ பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் காஸ் நைன்டி. காஸ் நைன்டி என்ன, ஜீரோ. ஸோ நமக்கு இந்த இடத்துல இங்கே வந்து ஜீரோ அப்படி வரும். ஸோ இந்த ஆன்சர் ஃபார் தி ஃபைவ் பை டூ தி சிக்ஸ்த் ஆன்சர். ஸோ இது கரெக்டு. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.